இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை யோபு அதிகாரம் 5:24. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். நம்முடைய வீட்டில் சமாதானத்தை கற்று தருவார். நம்ம வசிக்கிற நம்முடைய வாசஸ்தலத்தை நம்ம விசாரித்து பார்க்கும்போது அதில் குறைவை நம்ம காண மாட்டோமா? பிரியமானவர்களே, கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தையின்படியே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் வீட்டையும் உங்களுக்குள்ள சகல காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சமாதானம் இல்லாமல் இன்றைக்கு அநேக குடும்பங்கள் காணப்படுகிறது. கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை, குடும்பங்களில் பலவிதமான சமாதான குறைவு, பலவிதமான நெருக்கம், கடன் பாரங்கள், வியாதி நிமித்தம் பலவிதமான குறைவுகள். இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் தான் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை சமாதானத்தை தருவேன், சமாதானத்தோடு இருக்க காண்பீர், வாசஸ்தலத்தை நம்ம பார்க்கும்போது அதில் குறைவை காண மாட்டீங்க அப்படின்னு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. பிரியமானவர்களை, நிச்சயமாக சமாதான கர்த்தர் உங்கள் நீங்கள் வசிக்கிற ஸ்தலத்தில், நீங்கள் இருக்கிற உங்கள் வீட்டில் ஒரு சமாதானத்தை தருவார். என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன் என்று சொல்லியிருக்கிறாரு. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள் என்று சொன்ன ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், நீங்கள் வசிக்கிற வீட்டில் ஒரு சமாதானத்தோடு, சந்தோஷத்தை சுகத்தோடு வாழும்படியாக கர்த்தர் செய்வார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து வந்த அந்த நாட்களில் எந்த வீட்டுக்கு ஆண்டவர் போனாலும் அந்த வீட்டில் ஒரு சமாதானம், அந்த வீட்டில் ஒரு சந்தோஷம். யாராவது பலவீனத்தோடு இருந்தால் அங்கே ஒரு மிராக்கள் நடக்குது, பலவீனம் மாறுது. மறித்து போன சிறு பெண் வீட்டில் இருக்கிறாங்க, அங்கே ஏசப்பா போகிறாங்க, அங்கே பயங்கரமான ஒரு அழுகை, கூக்குரல், புலம்பல், அந்த வீட்டில் பயங்கரமான புலம்பல் இருக்குது. ஆனால் ஏசப்பா போன உடனே அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்குது. எல்லா புலம்பல் அழுகை எல்லாம் மாறி ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. மறித்து போன அந்த சிறு பெண் எழுந்தால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஏசப்பா போகிற வீடுகளெல்லாம் அற்புதங்கள், அதிசயங்கள், சமாதானம், சந்தோஷம், குறைவில்லாத வாழ்க்கை உண்டானது. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் வீடுகளில் ஏசப்பா வரணும். குடும்பமாய் தேவ சமூகத்தில் காத்துருங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்களும் உங்கள் கணவரும் உங்கள் பிள்ளைகளுமா இணைந்து ஜெபிக்கும்போது உங்கள் வீடு ஒரு சமாதானத்தோடு காணப்படும். உங்கள் வீட்டில் இருக்கிற ஆசீர்வாதத்தில் குறைவு இருக்காது. தேவையில்லாத பொத்தலான பையில போடுகிற சூழ்நிலை வராது. ஜெபிக்கும் போது நிச்சயமாய் நீங்கள் இருக்கிற அந்த வீடு ஒரு சமாதானமாய் இருக்கும். நீங்கள் நிம்மதியாய் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்யும்படியாய் உங்களுக்கு ஒரு நல்ல சமாதானத்தை கர்த்தர் தருவார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஏசப்பா உங்களோடு பேசியிருக்கிறாங்க. இந்த வசனத்தை வைத்து விசுவாசத்தோடு ஜெபியுங்கள், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. அப்பா, நீ சமாதானத்தை தருகிறவர். நாங்கள் இருக்கிற எங்களுடைய வீடுகளில், தேவ பிள்ளைகளுடைய வாசஸ்தலங்களில் குறைவை மாற்றி போடுங்கப்பா, சமாதானத்தை உண்டு பண்ணுங்கப்பா, சந்தோஷத்தை தருகிறபடியினால ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற, ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கிடையே காணப்படுகிற சமாதான குறைவுகள் மாறட்டும். சமாதானத்தை தருவீராக. செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்களை ஆசீர்வதிங்க. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நடக்கட்டும். கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும். குழந்தை இல்லையே என்று சொல்லி வேதனையோடு தவித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களோடு பேசியிருக்கிறார். நிச்சயமாக உங்கள் வீடுகளில் சமாதானம் உண்டாகும். எல்லா குறைவை கர்த்தர் மாற்றி நிறைவாய் கர்த்தர் நடத்துவார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.